விவசாயம் செய்யும் விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து சொட்டு நீர் ஓசில் வந்து ஓட்டை விழுகுது. அந்த ஓட்டை விழுந்தோடனே அது வந்து தண்ணி வந்து வேஸ்ட்டாக போகும். அதாவது எலி மற்ற அணில் இந்த மாதிரி கடிக்கும்போது அதை பூராமே வந்து இப்போ எப்படி வந்து ஜாயிண்டு இல்லாமல் அடைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்குறது இந்த வீடியோ. பாருங்கள் எவ்வளோ தண்ணி இப்போ போயிட்டுருக்கு பாருங்கள். இது வந்து நம்ம வந்து ஒவ்வொன்றுக்கும் ஜாயிண்ட் போட்டுருந்தோம்னா எல்லாமே வந்து ஜாயிண்ட் பூரா வந்து போனால் போட போட ஓசுக்கு வந்து குவாலிட்டி கம்மியாயிடும், அதனுடைய நார்மல் தன்மை வந்து இழந்துடும். அதை மாற்றுறதுக்காண்டி இப்போ நம்ம என்ன பண்ண பாருங்கள், ஒன்றும் இல்லை இந்த மாதிரி டேப் எடுத்து நம்ம சுத்த போகிறோம். சுற்றிட்டு இப்போ நான் காட்ட போகிறேன் எப்படி தண்ணி வருதுன்னு பாருங்கள். பாருங்கள் டேப் அடிச்சாச்சு. நம்ம வந்து நார்மலாக விழுகிற மாதிரி ஒவ்வொரு சுட்டு தண்ணி கீழே விழுகும். இவ்வளோ அடிச்சுமா வேலை, நம்மளுக்கு வேலை முடிஞ்சிச்சு. இதுக்கு போய் நம்ம வந்து கனெக்டர் போட்டு நம்ம வந்து வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. கனெக்டர் வந்து ரொம்ப மோசமானதுக்கு மட்டுமே போடணும். பாருங்கள் இவ்வளோ தண்ணி வந்தாலும் பிரச்சனையே இல்லை. இதுக்கு வந்து நம்ம வந்து டேப் போட்டாவே போதும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கன் கட்டிங்க. ஓகே பாய். விவசாய தகவல் இனிமேல் தொடர்ந்து என்னுடைய சேனலில் வரும். பாருங்கள். பாருங்கள் டேப்பு போட்டாச்சு, தண்ணி வந்து நின்றுச்சு. இதுக்கு வந்து நம்ம கனெக்ட் போட வேண்டிய அவசியம் இல்லை.